அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக சற்று நேரம் நாம் போராடி ஜெபிக்க இருக்கின்றோம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாம் தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:8 அதனுடைய 2வது பகுதியை கவனியுங்கள். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட நோக்கங்களில் ஒன்று பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்பது. ஸோ இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக இருக்கின்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சொன்னார், மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று சொன்னார். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தார், பிசாசுகளை துரத்தும்படிக்கு வந்தார். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவும் பிசாசுகளை துரத்தவும், இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும், பிசாசின் கிரியைகளை என்ன செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை வெற்றியாக செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்திலும் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலும் இந்த ஊழியத்தை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். பிசாசுகளை துரத்துகிற ஊழியம், பிசாசின் கிரியைகளை அழிக்கின்ற ஊழியம், இது வெற்றியாக நடைபெற்றது. இந்த நாட்களிலும் சபையின் மூலமாக இந்த ஊழியம் மகிமையாக நடைபெற வேண்டும். அதற்காக நான் ஒரு சில பிசாசுகளை குறித்து, ஆவிகளை குறித்து உங்களுக்கு வசனத்திலிருந்து சொல்லி அந்த ஆவிகளை நாம் துரத்தவும் அந்த ஆவிகளுடைய கிரியைகளை அழிக்கவும் இன்றைக்கு ஒரு முழங்கால் யுத்தம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது, சரீரத்தை பாதிக்கக்கூடிய பொல்லாத பிசாசுகள். நம்முடைய சரீரங்களை பல்வேறு நிலைகளில் பாதிப்புக்குள் ஆக்கக்கூடிய அந்த பிசாசின் கிரியைகள், அவைகள் மாறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். உதாரணமாக லூக்கா சுவிசேஷம் 13:11 அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இங்கே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி என்று ஒன்றை குறித்து நாம் பார்க்கின்றோம். பலவீனப்படுத்துகிற ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவி அந்த குறிப்பிட்ட சகோதரியை நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு கூனி குறுக செய்துவிட்டது. முதுகெலும்பில் இருந்த பலனை எடுத்து போட்டு பலவீனப்படுத்தி விட்டது. அது சரீரத்தினுடைய பிரச்சனை அல்ல, இந்த பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, இந்த பொல்லாத ஆவிகள் நம்மையும் நிக்க முடியாத அளவுக்கு செய்துவிட்டது. பல்வேறு நிகழ்வுகளில் இருந்த பலனை உண்டு பண்ணி எடுத்து போட்டு பலவீனப்படுத்தி விட்டது. ஊமையும் செவிடுமான ஆவி என்று பைபிள்ல படிக்கிறோம். சில ஆவிகள் என்ன செய்யறது, வாய்ப்பேச விடாமல் கட்டி போடுகிறது, செவிடாக்கி கொண்டு போகிறது, பல கிரியைகளை செய்கிறது. அவர் அசுத்தாவியை துரத்தின பொழுது அவன் காது கேட்டது, அவன் வாய் பேசினது, அவன் கண்கள் திறந்தது, பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பிசாசுகள் பல நிலைகளில் சரீரத்திலே கஷ்டத்தை உண்டாக்கு. சந்திரரோகி, அந்த பிசாசு ஆவி அவனை அலைக்கழித்து தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுகிற, அவன் திடீரென்று காலையும் கையும் அப்படி அலைக்கழித்து விழுந்து விடுகிறான். ஃபிட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் பிசாசுகளுடைய பொல்லாத கிரியைகளாக இருக்கிறது. இப்படி நரம்புகளை பாதிக்கிறது, மூளையை பாதிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் பிசாசின் கிரியைகளால்
இன்னைக்கு மனித சரீரங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. இருதயத்தை பலவீனப்படுத்துகிறது இந்த பொல்லாத ஆவி. எந்த உறுப்பை பலவீனப்படுத்தும்னு தெரியாது, அது எங்கேயாவது டார்ஜெட் பண்ணும். இருதயத்தை சிலருக்கு பலவீனப்படுத்தின ஒரே இருதய கஷ்டங்கள், லிவரை, லங்ஸை, பேங்க்ரியாஸ், கணையம், அதை பலவீனப்படுத்தி அதை பலவீனப்படுத்தினா அதோடைய வேலை நடக்காது. ஒரே டயபெட்டிஸ், சுகர், இப்படி இதெல்லாம் சரீரத்திலே இந்த பிசாசுகள் இப்படியெல்லாம் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவீனப்படுத்துகிற அந்த அம்மாவுக்கு முதுகெலும்ப பலவீனப்படுத்திச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எதை பலவீனப்படுத்தும்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நாம் இன்றைக்கு தேவ மக்கள் சரீரங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த பொல்லாத ஆவிகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்தி அவருடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் பலருக்கும் இந்த அற்புத நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவதாக இன்னொரு செட் ஆவிகளை பார்க்கிறோம், லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அசுத்த ஆவிகள், இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடின, அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ். அது பலவீனப்படுத்துகிற ஆவி சரீரத்தை பாதிக்கிறது. இது அசுத்த ஆவி சிந்தனை, உணர்ச்சி, வாழ்க்கையை பாதிக்குது, மனசை பாதிக்குது. அசுத்தங்களை ஆண்டவருக்கு முன்பாக, பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எது அசுத்தமாக இருக்கிறதோ அந்த மாதிரி அசுத்த கிரியைகளை இது உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்படி மனுஷனையும் அந்த அசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த அசுத்த ஆவிகள். சில ஆவிகள் மொத்தமாகவே ஆட்கொண்டு விடுகிறது, சில ஆவிகள் சிந்தனையில் அசுத்தங்களை போட்டு 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 மனித வாழ்க்கையை திசை மாற்றி இழுத்து செல்லுகிறது. பரிசுத்த வாழ்வு வாழ முடியாதபடி அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் போராட்டங்கள், மாம்ச இச்சையின் போராட்டங்கள், காம விகாரங்கள், இந்த மாதிரி போராட்டங்கள் அதிகமாய் கொண்டு போடுகிறது அசுத்த ஆவிகள். இப்படி திரளான ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார் என்று பல இடங்களில் படிக்கிறோம். சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய இந்த பூமி ஊழியத்தில் நிறைய இடத்துல படிக்கிறோம், அசுத்த ஆவிகளை துரத்தினார், அநேகரை பிடித்து கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவிகள். ஸோ பலவீனப்படுத்துகிற ஆவி துரத்தப்படணும், அதனுடைய கிரியை அழிக்கப்படணும். அடுத்தது இந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்பட வேண்டும், அவைகளுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். இன்றைக்கு அநேகர் அந்த கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் படிப்பு நஷ்டப்படுது, பணி சரியாக செய்கிறதில்லை, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சமுதாயத்திலே பயங்கர ஆண்டவர் பிரியமில்லாமல் அசுத்த கிரியைகள், ஒழுங்கீனமான கிரியைகள், இம்மாரல் திங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கக்கூடியது. இதுதான் காரணம் இந்த அசுத்த ஆவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், லூக்கா 7:21. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இங்கே பொல்லாத ஆவிகள், விக்கட் ஸ்பிரிட்ஸ், அப்படி ஆவிகள் இருக்கின்றன. பொல்லாதவைகள், துன்மார்க்கத்தனங்கள் செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவிகள், கொலைபாதகங்கள், அடிதடிகள், இரத்தம் சிந்துதல்கள், அடுத்தவனை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிறது, அடுத்தவோட வாழ்க்கையை, குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது, இதெல்லாம் அந்த பொல்லாத விக்கட் ஸ்பிரிட்ஸுடைய கிரியைகள். இது அநேகம் சமுதாயத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரி கிரியைகளை பார்க்கிறோம். நிறைய நிறைய இந்த தீமைகளை இந்த ஆவிகள் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இயேசு அந்த ஆவிகளை துரத்தினார். அல்லேலூயா. அந்த ஆவிகள் அந்த மனித வாழ்க்கைகளில், குடும்பங்களுக்குள் கிரியை செய்யாதபடிக்கு அவைகளை துரத்தி அந்த குடும்பங்களுக்கு, அந்த குடும்பங்களில் இருக்கிற அந்த கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிரியை அதிகமாக நடைபெற வேண்டும். எனவே இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை அழித்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும்.
அதுபோல பவுலுடைய ஊழியத்திலே ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் 16:16, நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இவளுக்கு என்ன ஆவி? குறி சொல்லுகிறதற்கு ஏவுகிற ஆவி. அந்த ஆவி இவளை ஆட்கொண்டு இவளை வைத்து நிறைய பேருக்கு குறி சொல்லி கொண்டே இருக்கிறது. அதனால இவளுக்கு வரக்கூடிய சம்பாத்தியம் இவளுடைய எஜமான்களுக்கு போகிறது. அப்படி ஒரு பெரிய பிசினஸாக பயங்கரமான குறி சொல்லுகிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 வசனம், இப்படி அநேக நாள் அவள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. இப்படி ஒரு செட் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறது. குறி சொல்லுகிறது, அஞ்சனம் பார்க்கிறது, மந்திரவாதம் செய்யறது, பில்லிச்சூனியம் வைக்கிறது, இது ஒரு பெரிய தொழில். அந்த தொழில்னால அநேகர் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தாங்கள் நினைச்சதை பிறருடைய வாழ்க்கையில செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறி சொல்ல ஏவுகிற ஆவி, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விதமான பிளாக் மேஜிக், இந்த கிரியைகள் நிறைய இந்த ஆவிகள் செய்து கொண்டே இருக்கின்றன. இதனால் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பல நிர்பந்தங்களுக்குள் ஆயிருக்கிறது. குடும்பங்கள் பிரிகிறது, விவாகரத்துகள் வருகிறது, பிள்ளைகளுடைய படிப்புகள் பாழாகிறது. நல்லா படிக்கிற பிள்ளைக்கு விரோதமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவான், படிக்க முடியாது. நல்லா வாழ்கிற குடும்பத்தை கண்டா எரிச்சல் வந்துடும். ஏதோ ஒரு கோபத்தில் போய் மந்திரவாதிக்கு காசு கொடுத்து அவன் இந்த மாதிரி ஆவிகளை பயன்படுத்துகிறான். அவைகள் வந்து இங்கே தாக்குகிறது, நோயில் போடுகிறது, இல்லைன்னா பிரிவினைகளை உண்டாக்குறது, நஷ்டப்படுத்துகிறது, எல்லாத்தையுமே செய்கிறது. இந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களுடைய கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கிறது. இவைகள் துரத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இவைகளின் கிரியைகள் அழிக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷ சரீரத்தில் கிரியை செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அந்த குறி சொல்லுகிற ஆவிகள், மந்திரவாதத்தின் கிரியைகள் இருக்கிறது. அவைகள் அழிக்கப்படுவதற்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். இன்னொன்று பாருங்க, ரோமர் 11:8, கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இங்கே என்ன ஆகிப்போச்சு? சில வேளைகளில் ஆண்டவரே அனுமதி கொடுத்துட்றார். கனநித்திரையின் ஆவி, கனநித்திரையின் ஆவி. ஒரு பக்கம் தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், விழித்திருக்க வேண்டிய நேரம் விழித்திருக்கணும். விழித்திருக்க வேண்டிய நேரம் தூங்க வைக்கிறதே ஒரு நித்திரையின் ஆவி தான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற கனநித்திரையின் ஆவி என்பது சத்தியத்தை அறியக்கூடாமல் மனக்கண்களை மங்க பண்ணுகிற ஒரு ஆவி. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மக்களுடைய கண்களை கிறிஸ்துவின் நற்செய்தியையே அறிய முடியாத அளவுக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான். அது அந்த மனக்கண்கள் மொத்தம் குருடு. இது அப்படி இல்லை, மொத்தம் குருடு அல்ல. இது வந்து சத்தியத்தின் ரகசியங்களை அறியக்கூடாதபடிக்கு ஒரு விதம் மூடுதிரை, மங்கல். இது தேவ பிள்ளைகளை அதிகமாக தாக்கும், கனநித்திரையின் ஆவி. ஸோ இந்த ஆவி துரத்தப்படணும். இந்த ஆவியினுடைய கிரியைகள் நமது வாழ்க்கைகளை விட்டு மாற்றப்படணும். இயேசுவை நேசிப்பார்கள், ஆனால் இயேசுடைய சத்தியத்தை அறியவே மாட்டார்கள், அறிய முடியாதவர்களால் இந்த கனனித்துறை என்கிற மூடுத்துறை அங்கே இருக்கிறது. இயேசுக்காக வைராக்கியம் பேசுவார்கள், அந்த சத்தியத்தை அறிய முடியாது. கனனித்துறையின் ஆவி அப்படி அவளுடைய கண்களை மங்க பண்ணி இருக்கிறது. ஆகவே இந்த காரியம், அது மாதிரி நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட தெளிவாய் தேவ வெளிப்பாடுகளை பலவேளை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? இந்த ஆவியுடைய ஒரு கிரியை இடையில இருக்கிறது. இது ஒரு பொல்லாத பயங்கரமான ஒரு கிரியை. இது மாறணும். ஒரு வசனத்தை படித்தா அந்த வசனத்துடைய அறிவு மட்டுமல்ல, அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசணும். அல்லேலூயா. அந்த வசனத்தின் வெளிப்பாடு, ரெவலேஷன் நமக்குள்ள உண்டாகணும். அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும், வாழ்க்கையில் பிரயோஜனம் உண்டாகும். அதை தடுக்கிறது தான் இந்த பொல்லாத ஆவி. இது வசனத்தை மட்டுமல்ல, ஒருவன் என்ன செய்யணும் அதையெல்லாம் இதை மழுக்கடிக்கிறது.
மறதி இந்த ஆவியுடைய ஒரு கிரியை. வேற எல்லாம் ஞாபகம் இருக்கும், முக்கியமான விஷயம் மறக்கும், செய்ய வேண்டிய விஷயம் மறக்கும். இது சாதா மறதி அல்ல, இந்த கனனித்திரையின் ஆவியினுடைய ஒரு கிரியை, ஒரு விதமான தார்மார். எதை இப்ப செய்யணும் அதை அப்ப செய்ய மாட்டார்கள், அப்புறம் செய்யணும்னு நினைப்பார். அப்புறம் செய்ய வேண்டியது இப்ப அவசரம் இல்ல, அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய குழப்பங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது போராடுகிறது. ஆகையினாலே இந்த பொல்லாத ஆவிகள் ஒரு விவேகம் புரிந்து கொண்டு நடப்பது, அதை முற்றிலும் வழங்கடிக்கிறது இந்த கனனித்திரையின் ஆவி தான். விவேகம் என்பது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை நடத்தும் பொழுது, ஆசிரியர்கள் மாணவர்களை நடத்தும் பொழுது, ஊழியக்கார விசுவாசிகளை நடத்தும் பொழுது, அல்லது ஊழியக்கார உடன் ஊழியர்களை நடத்தும் பொழுது, எந்த விஷயத்திலும் எல்லாத்தையும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சொல்லி கொடுக்கறதிலிருந்து புரிந்து கொண்டு ஒரு விவேகமாய் காரியங்களை செயல்படுத்துகிற அந்த நடைமுறை விவேகம் நமக்கு வேண்டும். அங்கு இந்த பொல்லாத ஆவி கை வைக்கிறது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, விவேகம் இல்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஒன்றை கையில் எடுத்துட்டு வானா, அடுத்தது கயிறில் கட்டி இழுக்கிறதையும் கையில் தூக்கிட்டு வருவான். இதை தலையில் வச்சு எடுத்துட்டு வானா, தலையில் வைக்கக்கூடாததையும் தலையில் வச்சுட்டு வருவாப்பில்ல. கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், ஆனால் விவேகம் இல்லை, எதை எப்படி செய்யணும் விவேகம் இல்லை. வசனம்லாம் தெரியும், சத்தியம்லாம் தெரியும், உபதேசம்லாம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அப்ளை பண்ண தெரியாது. வாழ்க்கையில் எதை எப்போ பண்ணணும், எதை எப்படி செய்யணும், இதுக்கு விரோதமாக பிசாசு கனநித்துறையின் ஆவி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளை பற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது அதிகமாக ஜெபிக்க வேண்டியது, துரத்த வேண்டியது இந்த பொல்லாத ஆவியாக்கும். பரவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒட்டுமொத்த ஜெனரேஷனே அப்படி மாற்ற பார்க்குது. அது உலகத்தில் பாருங்கள், இன்றைக்கு வளர்ந்து வருகிற அடுத்த தலைமுறை எது நல்லதோ அதை அது கண்டுக்கிடாது, எது கெட்டதோ அதை செய்யும். அது டிஃபால்ட்டாக அப்படி ஆகுது. ஏன்னா இந்த பொல்லாத ஆவியினுடைய பயங்கர கிரியை இருக்கிறது. ஒரு காலத்தில் சாதாரணமாக இயற்கை ஞானத்திலே சுபாவ அறிவிலே தெரியும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, அது டிஃபால்ட்டாக நமக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி அது கிடையாது. தப்பு என்பதே அவங்களுக்கு உணர்வே வராது, இப்படி ஒரு மூடுதிரை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரம் அணிகிறதுல பாருங்கள், அவங்க வாழ்க்கை முறைகளில் பாருங்கள், ஆகார முறைகளில் பாருங்கள், சமூக முறைகளில் பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த கனனித்துறையின் ஆவியினுடைய ஒரு பயங்கர போரை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த போர் செய்வது யார்? கர்த்தருடைய சபை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்கள். அல்லேலூயா. நாமும் இதை அறியாமல் இருந்தால் நம்ம கண்ணும் மூடி இருக்குன்னு தான் அர்த்தம், அல்லது மங்கி இருக்குன்னு தான் அர்த்தம். நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பிலையாமுக்கு நல்ல வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் எல்லாம் உண்டாயிற்று, ஆனால் கொஞ்சம் இந்த ஆவிக்கு கிரியே இருந்து, கனனித்திரையின் ஆவியின் கிரியே. அதனால தான் அவனுக்கு தேவன் பேசினா கூட, தேவன் எதுக்கு பேசுகிறாருன்னு அவனுக்கு உதயமே ஆக மாட்டேங்க. அவன் சொல்லலாம், கண்கள் திறக்கப்பட்டவன் பேசுறதா, தாள விழும்போது கண்கள் திறக்கப்பட்டவன் பேசு. அவர் தாள விழும்போது கண்ணு திறக்கிறது, நிமிர்ந்த பிறகு கண்ணு மூடிடும் போல. அதனால் அவர் என்ன பண்ணுவார், குழம்பிட்டே இருக்கிறார். ஆண்டவர் தான் அவன்கிட்ட தெளிவாக பேசியாச்சே, திரும்ப எதுக்கு பாலாக்கு கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நீ போகணும். அதுதான் இந்த கனனித்திரையின் ஆவி செய்யக்கூடிய குருட்டாட்டங்களும் மயக்கங்களும். ஏன்னா பொருளாசை உள்ள கடன். அவனுக்குள், பிலையாமுக்குள் இருந்த பொருளாசை தான் இதுக்கு வழிவகுத்து கொடுத்துச்சு. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணும். பண ஆசை, பொருளாசை, இந்த மண்ணுக்குரிய உலகத்துக்குரிய லௌகீக ஆசைகள் இச்சைகள் அதிகமாக உள்ளத்தில் வந்துருச்சுன்னா எல்லாம் தெரியும், அறிவில் இருக்கும், அப்படி அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் செயலாகாது. பிலையாம் கிடந்து குழம்புன மாதிரி. அப்போ அந்த ஆவி துரத்தப்படணும். இது சம்பந்தமான இந்த ஆவிகள் எல்லாம் துரத்தப்படும் பொழுது நல்ல விடுதலை, தெளிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, அல்லேலூயா, அது நமக்கு வேணும். இந்த கனனித்துறையின் ஆவி, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு பொல்லாத ஆவி, வெளிப்படுத்தல் 13:2, வெளிப்படுத்தல் 13:2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன்,
அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், முடிகள்னா கிரீடங்கள், முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடி கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. இப்ப கவனிங்க, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த மிருகம் என்று சொல்லப்பட்டது அந்திகிறிஸ்து. இந்த அந்திகிறிஸ்து எப்படி எழும்புவான் என்பதை பற்றி பேசும் பொழுது அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனா அவனை வலு சர்ப்பமானது தன்னுடைய பலத்தை அவனுக்கு கொடுத்தது, தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது, தன்னுடைய சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்தது. ஒருவன் ஆட்சியில் வரும்பொழுது இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றுகிறது, ஊற்றி தேசத்தை அழிக்கிறது, உலக நாடுகளை அழிக்கிறது. இது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது, இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படணும், இந்த பிசாசு துரத்தப்படணும். அல்லேலூயா. இதுதான் அடிப்படை காரணம். நல்லா இருக்கிற ஆட்சியாளர்கள் பொல்லாதவர்களாய் மாறி போகிறார்கள். ரொம்ப என்ன சொல்லுகிறது, ஒரு சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள். பிறரை மதிக்கிறதில்லை, மக்கள் வாழ்வை குறித்து கொஞ்சமும் எண்ணம் இல்லை. சாகிறவன் சாகட்டும், அழிகிறவன் அழிகட்டும், நான் நினைச்சதை நடத்துவேன் என்று சொல்லுகிற இதெல்லாம் வர்றது எங்க வருது, இதெல்லாம் எப்படி நடக்குது? வலு சர்ப்பத்தினுடைய அபிஷேகம். அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் இப்படி சிலருக்கு கொடுத்துறான். அவர்கள் அத்தனை தீமைகள் செய்வார்கள், ஒருத்தனாலும் அதை தடுத்து நிறுத்த முடிகிறது இல்லை. அதை தடுத்து நிறுத்த முடிகிறது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ மக்கள் சேர்ந்து மன்றாடும் பொழுது, கர்த்தருடைய தயவை நாடும் பொழுது, இந்த வலு சர்ப்பத்தையும் எதிர்த்து நிற்கும் பொழுது, அது எந்த வலு சர்ப்பமா இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய பலம் அதனுடைய கிரியைகளை அழிக்க போதுமானது. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் மகா வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே பிசாசுகளை துரத்தும் பொழுது சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே இந்த பிசாசுகளை என்ன செய்கிறேன், துரத்துகிறேன். ஏன்னா அவர் வந்து தேவகுமாரன், மனுஷகுமாரனா உலகத்தில் வந்தார். அப்போ ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவி புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். அப்போ சில 10:38 படிக்கிறோம், நசரேனாக இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அதிகம் அதிகமாய் நிரப்பி இருந்தார். அல்லேலூயா. அதனால் தான் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராய் மக்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார். ஆமேன். அதே பரிசுத்த ஆவியை தான் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளிருந்தும் அந்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அன்றைக்கு இயேசு ஒருவராய் செய்தார், இன்றைக்கு அவருடைய சரீரமாகிய சபை பெருசா இருக்குது. அல்லேலூயா. எத்தனையோ தேவ மக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருடைய சபையின் ஜீவனுள்ள கற்களாக நாம் இருக்கின்றோம். அல்லேலூயா. சோ நமக்குள் இந்த ஒரு வைராக்கியம் வரட்டும். நாம் சேர்ந்து கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடிப்போம், இந்த பேய் பிசாசுகளை எதிர்த்து நிற்போம். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக எந்த வலு சர்ப்பம்னு சொன்னா யாரு, அந்த பிசாசு லூசிபர் சாத்தான். ஆமா, அவனுக்கு அவனுக்குள்ள தான் இந்த எல்லா ஆவிகளும் இருக்குது. இந்த வலு சர்ப்பத்தினுடைய கிரியை அழியும் பொழுது, அவனே இந்த தேசத்துல வராம ஓடி போகும் பொழுது தேசம் சுபிட்சமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஜெபம் நம்ம ரொம்ப பண்ணணும். ஸ்தோத்திரம், அற்புதம் நடக்கணும். வலு சர்ப்பத்தின் கிரியை கர்த்தர் அழித்தார் என்ற நிலை வர வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. அப்போ பாருங்கள், அந்த அந்திகிறிஸ்து என்பவன் சாதாரண மனுஷனா தான் எழும்புவான். ஆனா திடீர்னு இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யறான், அவனை பலப்படுத்துறான், அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறான், தன் சிங்காசனத்தையே கொடுக்கறான், உட்கார்ந்து நான் சொல்லதெல்லாம் செய்யன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கு பல நாடுகள் நிர்பந்தத்துக்குள் இருக்கிறது.
நம்முடைய தேசத்திலும் ஒரு பெரிய அற்புதம் கட்டாயம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் இதற்கு விரோதமாய் போர் செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை கவனிப்போம். முதலாவது எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. தேவ மக்கள் தங்கள் வாழ்க்கையில பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதான், இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வீடுகளில் பிசாசுக்கு என்ன கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சபைகளில் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நான் வாழுகிற கிராமத்திலே நீ இருக்கக்கூடாதுன்னு துரத்தணும், அங்கேயும் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இடம் கொடுக்க கூடாது. அடுத்தது யாக்கோபு 4:7 சொல்லியிருக்கு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இடம் கொடுக்காதீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. வந்தாம்னா அவனை என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல தேவனுக்கு என்ன பண்ணுங்க, வசனம் பார்க்கலையா, அவனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க தேவனுக்கு என்ன செய்யணும், சத்தமா சொல்லுவோம், கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. பைபிள்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான், ஓடி போவான். அல்லேலூயா. அதே போல இந்த பிசாசின் கிரியைகளை பற்றி பார்த்தோம். அவருடைய தந்திரங்களை பற்றியும் பைபிள் சொல்லுது. பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் சோதனைகள், இப்படியெல்லாம் நிறைய இருக்கு அவனுடைய காரியங்கள். இதெல்லாம் பல நிலைகளில் வந்து மனுஷனோடு மோதிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை நமக்குள் பெற்றவர்களாக, அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் தைரியமாய் உறுதியாய் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். அல்லேலூயா. எபேசியர் 6:11 என்ன சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடுனா மனுஷனோடு, மனுஷனோடு நமக்கு போராட்டம் கிடையாது. நமக்கு மொத்த போராட்டமே யாரோடு தான், இந்த அதிகாரம் துறைத்தனம் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்து பொல்லாத ஆவின்னு சொல்லி வருஷ வரிசையா சொல்லியிருக்கே, இந்த எல்லாவித பிசாசின் ஆவிகளோடு தான் நமக்கு என்னது, போராட்டம். கணவன் மனைவியோடு போராடக்கூடாது, மனைவி கணவனோடு போராடக்கூடாது, பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் போராடக்கூடாது, சகோதரங்கள் ஒருவருக்கொருவர் போராடக்கூடாது, அக்கம் பக்கத்து வீட்டார் ஒருவரோடொரு போராடக்கூடாது, சபைக்குள் வந்திருக்கிற விசுவாசிகள் ஒருவரோடொரு போராடக்கூடாது. மனுஷனோடு அல்ல, இரத்த மாம்சமும் இரத்தமும் உள்ள ஒருத்தரோட நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா போராட்டம் யாரோடு, இதெல்லாம் பின்னாலிருந்து தூண்டி விட்டு அவ்வளவு பொல்லாப்பை நடத்துகிற இந்த பொல்லாத ஆவிகளோடு. அல்லேலூயா, கண்டிப்பாக. சோ அந்த மாதிரி நாம் ஒரு ஜபத்தை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் செய்ய போகிறோம். இவ்வளவு வசனம் உள்ள இறங்கியிருக்கு, அது ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஜபமா என்ன செய்யட்டும், வெளியே வரட்டும். அல்லேலூயா. முழங்கால் போட முடிந்தால் அதுதான் பெஸ்ட், முடியாட்டா உங்கள் வசதி, ஆனா செய்ய போறது யுத்தமாக்கு. ஸ்தோத்திரம். நான் படுத்துக்கொண்டே தான் யுத்தம் பண்ணுவேன்னு நினைச்சா அது உங்க வசதி, ஆனா யுத்தம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, எல்லாரும் ஆயத்தமா? ஆமா, முதல்ல ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோம். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற பெரிய ஆயுதம் அதுதான். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும்னு சொன்னார். நம்ம யுத்த ஆயுதங்கள் அதுதான். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை உயர்த்தும் துதி, நல்ல துதி செலுத்துவோம். ஆமேன், ஹல்லேலூயா. வசனங்களை கற்றுக்கொண்ட வசனங்களை நினைவில் வருகிறத சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் சர்வ சிருஷ்டிகர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர்தான் எல்லாரையும் சிருஷ்டித்தீர். மனிதனை சிருஷ்டித்தவர் நீர்தான், தேவதூதர்களை சிருஷ்டித்தவர் நீர்தான் அப்பா. இந்த பிசாசுகளையும்
தேவதூதர்களாக ஆரம்பத்திலே நீர் சிருஷ்டித்தீர். இவைகள் பாவம் செய்து உம்மிடத்திலிருந்து துரத்தப்பட்ட ஆவிகள் இப்ப எங்களை வந்து தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த பொல்லாத ஆவிகளுக்கு இதுக்கு மேல ஒரு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை எதிர்த்து நிற்காதவர்களால் ஒரு பொழுதும் முடியாது. இயேசு ஹல்லேலூயா சகல ஆளுகையை உடையவர். ஆமென். இந்த பொல்லாத வலு சர்ப்பந்தான் பிசாசு கூட்டத்துக்கு தலைவன். அவனால கூட இயேசு பக்கத்துல நெருங்கி வர முடியாது. இயேசு அவனுடைய தலையை நசுக்கினா சிலுவையில் அதை முடிஞ்சு போச்சு. இப்ப மீதி இருக்கிற வால் கொண்டு தந்திரம் கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஆவிகள் அவனால் ஏவப்பட்டு மனுஷ வாழ்க்கைக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றன. குடும்பங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது, சபைக்கு தொல்லை கொடுக்கிறது, தேசங்களை அழிக்கிறது, மக்களை அழிக்கிறது. ஓ, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இந்த சபையில ஜெபிக்கிற மக்களுக்குள் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு வலு சர்ப்பத்துடைய அபிஷேகம் கிடைக்கும் பொழுது ஒரு அந்திகிறிஸ்து உலக நாடுகளே அடக்கி ஆள முடியுதே. இன்றைக்கும் பல அந்திகிறிஸ்துக்கள் பல கிரியைகளை செய்ய முடியுதே. அப்போ பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தால் இதுகளை எல்லாம் அழித்து மாற்றிவிட முடியும். கிரியைகளை மொத்தமாக அழித்து மாற்றிவிட கர்த்தருக்கு முடியும், கர்த்தருக்கு முடியும், கர்த்தருக்கு முடியும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரா இயேசுவுக்கு முடியும். நல்ல வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனே, சபையாக யுத்தம் செய்யும் பொழுது சேனைகளின் ஆமென் அதிபதியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்னணியில் நிற்கிறீர், முன்னணியில் நிற்கிறீர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வார்னு சொன்னது போல இந்த யுத்தம் உங்களுடையது. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டீர். ஆமேன். அதை செய்தீர், இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. தேவ ஆவியினாலே நீர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தீர், இன்றைக்கும் துரத்தி கொண்டிருக்கிறீர். அவருடைய கிரியைகளை அழிக்கிறவரும் அவனை துரத்துகிறவருமான எங்கள் தேவனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளா எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, உம்முடைய சரீரமாகிய சபைக்கு நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, சபையின் தலையே உமக்கு இருக்கிற மாபெரும் அதிகாரத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பொல்லாத பிசாசுகளுக்கு எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். இந்த பிசாசுகளுக்கு ஒருவேளை எங்கேயாவது இடம் கொடுத்திருக்கிறோமா? இன்றைக்கு அவனை மறுபடியும் துரத்தி போடும்படி எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலவீனப்படுத்தும் ஆவிக்கு எதிராக இப்பொழுது நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சரீரங்களை பலவீனப்படுத்துகிற, சரீரத்தின் உறுப்புகளை பலவீனப்படுத்துகிற, சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற, இதை பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு விலகி ஓடுவதாக. துரத்துகிறோம், துரத்துகிறோம், துரத்துகிறோம். இந்த பொல்லாத ஆமென் பலவீனப்படுத்தும் ஆவிகளை துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். ஹல்லேலூயா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை யாருடைய சரீரத்தில் எந்த உறுப்பிலே இவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் புறப்பட்டு ஓடுவதாக. அவைகளுடைய கிரியைகள் அந்த சரீரங்களில் இனி காணப்படாதபடி அந்த பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. அந்த பலவீனப்படுத்துகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் தானே அழிந்து போவதாக. அந்த வியாதிக்குள் ஆக்குகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது அழிந்து போவதாக. ஓலா தூர அகதுரா ஷபலா துன ஹந்துனா ஓ ரகபாரா ஷிகோர் அந்துனா ரியாதலா சிலபா. உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே பிள்ளைகளின் அப்பமாக தெய்வீக சுகத்தை நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆமேன். அந்த சரீரங்களை பாதிக்கும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இப்பொழுது துரத்தப்பட்டு அவளுடைய கிரியைகள் அந்த ஒவ்வொரு சரீரங்களிலே நீ காணப்படாமல் போவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில குடும்பங்களிலே ஒருவரை விட்டு ஒருவர் ஒருவருடைய சரீரத்தில் அது தாவிக்கொண்டே இருக்கிறது. ஒருவர் எழும்பினால் அடுத்தவர் பலவீனப்படுகிறார்.
ஒரு வியாதி சுகமானால் அடுத்த வியாதி வருகிறது. ஆமென். இதற்கு முடிவே இல்லையா என்று வேதனையோடு இருக்கிறார்கள். வீட்டை விட்டு துரத்தப்படட்டும், அந்த குடும்பத்தை விட்டு துரத்தப்படட்டும், எல்லாருடைய சரீரங்களை விட்டு துரத்தப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாள்பட்ட நோய்கள், பல வருட படுக்கைகள். ஆண்டவரே, இந்த அம்மாவையும் 18 வருடங்களாக அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி கட்டி போட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வருஷம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அந்த உள்ளங்கள், அந்த சரி அந்த நபர்களுக்கு நேராய் புறப்படட்டும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற மன உருக்கம், கம்பேஷன், அந்த மன உருக்கம் அந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, அந்த நபர்கள் மேல் இறங்குவதாக. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எல்லாருடைய ஆவியில் ஒரு வைராக்கியம். இந்த வியாதிகள் நீங்கி போகணும், இந்த பிசாசுகள் நீங்கி போகணும். ஒரு வைராக்கியத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபித்தால் கர்த்தர் மாபெரும் கிரியைகள் செய்வார், அதிசயிக்கத்தக்க காரியங்களை நடப்பிப்பார். ஒருவர் கூட சாதாரணமா ஜெபிக்காதீங்க, ஏனோ தானோன்னு ஜெபிக்காதீங்க, ஜெபிக்காம இருந்துராதீங்க. நல்ல ஒரு யுத்த களத்தில் நீ தூங்க கூடாது, யுத்த களத்தில் நீ வேறு மனமா இருக்க கூடாது. ஆமென். எல்லாம் ஒரு மனமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம், அவருடைய சகல கிரியைகளை அழிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் வரைக்கும் யாருடைய சரீரத்தில் எல்லாம் இது கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த ஜெப வேளையில் ஓடி போவதாக, ஓடி போவதாக, வெளியேறி போவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயம், அந்த வெற்றி ஒவ்வொருடைய சரீரத்திலும் இன்றைக்கு வெளிப்படட்டும் நாதா. அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் காணப்படாமல் போகட்டும். இனி அந்த வியாதி அந்த சரீரத்திலே இராதபடி போகட்டும். அந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டே போகட்டும். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்ன தேவ வார்த்தையின்படியே இந்த நோய்களையும் பலவீனங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கட்டிகளையும் புண்களையும் தேடினாலும் காணாதிருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு கிரியை நடப்பதாக ராஜா. ஆமென். ஆச்சரியமான கிரியை நடப்பதாக அப்பா. எங்கள் விசுவாசங்கள் ஒருவேளை குறைவாயிருக்கிறதோ, ஆனாலும் நீர் அற்புதம் செய்ய வல்லவர். ஊக்கமான ஜபத்திலே பேதுருவை விடுவித்து கொண்டு வந்த கர்த்தர் பேதுரு விடுதலையாகி கண்முன்னே நிற்கும் பொழுது கூட அந்த மக்களால் சரியாய் நம்ப முடியல. அப்படி சில வேளை விசுவாச குறைவுகள் இருந்தாலும் கூட நீர் அதிசயம் செய்தீரே நாதா, அதிசயம் செய்தீரே நாதா, பேதுருவின் சங்கிலிகளை அவிழ்த்தீரே நாதா. அதே போல இன்னைக்கு வியாதி என்கிற சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற, பலவீனம் என்கிற சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற, இந்த பலவீனப்படுத்துற ஆவியின் கிரியைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக. இனி அந்த வியாதி ஒருபொழுதும் அந்த சரீரத்தில் வராதபடிக்கு பூரண சௌக்கியம் உண்டாவதாக. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லைன்னு சொல்லி அந்த எகிப்தியனை செங்கடலிலே அமிழ்த்து போட்ட தேவன் இந்த கிரியைகளை அப்படியே அமிழ்த்து போடும் ஐயா. இந்த வியாதி கிரியைகள், பலவீனப்படுத்துகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். எல்லா விபத்துகள், ஆபத்துகள், நாச மோசங்கள், எலும்பு முறிவுகள், சரீரத்தில் பல்வேறு விதமான பாதிப்புகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு நரம்பு தசைகளுக்குள்ளாக, ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாக, கண்கள், கைகள், கால்கள், செவிடு, செவிகள், அப்பா வாய், ஒவ்வொன்றுக்குள்ளாக, ஒவ்வொன்றுக்குள்ளாக அப்பா, மூளைக்குள்ளாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஊமையான ஆவிகள், செவிடான ஆவிகள், கண்களை குருடாக்கும் ஆவிகள், எல்லாம் பொல்லாத ஆவிகள் துரத்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக. பைபிள் வாசிக்க முடியல, எழுத்துக்களை வாசிக்க முடியல, கொஞ்சம் தூரத்தில் நிற்கிற ஆளை கூட இன்னார்னு தெரியல. இந்த பொல்லாத கண்களை குருடாக்கும், கண்களை மங்க பண்ணும் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவியே புறப்படு, புறப்படு, இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ.
காது மந்தமா இருக்கிறது. என்ன சொன்னீங்க திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய நிலை வருகிறது. இந்த மந்தங்கள், இந்த செவிட்டு ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாக இப்பொழுது துரத்தப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாவினால் தெளிவா பேச முடியல, குளறுது. உதடுகள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. வார்த்தை உச்சரிப்பு சரியில்லை. நான் பேசுறது பிறருக்கு புரியல. இயேசுவின் நாமத்தில் நாம் நாவை கட்டுகிற வாயை கட்டுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ. நினைவாற்றலுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற ஆவி, ஆமென், பிரைஸ் தி லார்ட், மறதியை உண்டு பண்ணுகிற ஆவி, பல நடுக்கங்களை உண்டு பண்ணுகிற ஆவி, பேலன்ஸ் தவற பண்ணுகிற ஆவி, எல்லா பொல்லாத ஆவிகள், ஆமென், அடிக்கடி சரீரத்தில் எங்கேயாவது உறுப்புகளை செயல் இழக்க பண்ணுகிற பொல்லாத ஆவி, ஸ்ட்ரோக் அட்டாக்குகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி, பிரெயினை விட்டு விலகி போ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை அடைக்கிற, இருதயத்தில் வலிவேதனைகளை உண்டு பண்ணுகிற, இருதயத்துக்கு விரோதமாய், அப்படியே லிவருக்கு விரோதமாய், லங்ஸுக்கு விரோதமாய், கிட்னிஸ்க்கு விரோதமாய், பான்க்ரியாஸ்க்கு விரோதமாய் கிரிய செய்கிற சகல பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசுவின் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். அசுத்த நினைவுகளை உண்டு பண்ணி அசுத்த கிரியைகளுக்கு நேராக இழுத்து செல்லுகிற எல்லா அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லாரை விட்டு துரத்தப்படட்டும். இன்னைக்கு உலக மனிதர்கள் இதிலே பயங்கரமாய் விழுந்து கிடக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு இந்த ஆவிகள் துரத்தப்படுவதாக. தேவ பிள்ளைகள் யாரோடு இந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எல்லாவித அசுத்த காம விகார இச்சையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஆமென். இந்த ஒழுக்க கேடுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகளை துரத்துகிற என் ஆண்டவர் இயேசு இது அசுத்த ஆவிகளை துரத்தி விடும். அவருடைய கிரியைகள் எந்த வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த கிரியைகளை அழித்து அந்த வாழ்க்கைகள் ஜெயம் தந்துவிடும், ஜெயம் தந்துவிடும், விடுதலை தந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம். எல்லாவித விக்கட் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படுவதாக. கொலைபாதகங்களை, இரத்தம் சிந்துதல்களை உண்டு பண்ணுகிற சகல பொல்லாத ஆவிகள், அடிதடிகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஏமாற்றுகிற, துரோகம் பண்ணுகிற ஆவிகள், ஆமென், வேண்டுமென்றே தீமை செய்கிற பொல்லாத ஆவிகள், எல்லாவித பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே துரத்தப்பட்டு போவதாக. எந்த வாழ்க்கைகள், எந்த குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு நிற்கிறதோ அந்த ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். எந்த சபைகளுக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் சில மனிதர்களை எழுப்பிவிட்டு போர் செய்து கொண்டிருக்கிறதோ, மதவாதத்தை தூண்டி போர் செய்கிறதோ, மற்றும் எந்த ஒரு கிரியையிலே வந்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம். அந்த நபர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், சபைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குறி சொல்லுகிற ஆவிகள், மந்திரவாத கிரியைகளை தூண்டுகிற ஆவிகள், அத பிசினஸ் ஆக்கி பயங்கரமாய் மக்களுக்கு விரோதமாய் அவை தீமை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், எல்லாம் அஞ்சனம் பார்க்கிற, குறி சொல்லுகிற, ஆமென், மந்திரவாதம் செய்கிற, பில்லிச்சூனியம் வைக்கிற, இப்படிப்பட்ட இருளின் கிரியைகளை நடப்பிக்கிற, அந்தகார கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இந்த மேக்கா மண்டபம் சுற்றுவட்டாரத்திலே கிரியை செய்கிற இம்மாதிரி ஆவிகள் அனைத்தையும் ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது துரத்துகிறோம். அவர்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிந்து போவதாக, முற்றிலும் அழிந்து போவதாக. குமரி மாவட்டத்திலே மலைகளிலே
ஆமே நீர்நிலைகளிலே பல வீடுகளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட ஆவிகள், இப்பேற்பட்ட பொல்லாத ஆவிகள் ஆமே இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியைகள் ஒற்றிலும் அழிந்து போகட்டும். யாருக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு விரோதமாய் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு விரோதமாய் தொடர்ந்து கிரியை செய்யும்படி ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த நபர்களுக்கும் அது பாதுகாவலை தாரும். அந்த நபர்களுக்கு தடை காப்பை வைப்பீராக. இந்த ஆவிகளுடைய வளாகத்துக்குள் கூட வராதபடி, அவருடைய சரீரத்தை தொடாதபடி, அவருடைய வாழ்வை தொடாமல், குடும்பத்தை தொடாமல், எல்லாருடைய வளாகம் முழுவதிலும் அக்னி மயமாக கர்த்தருடைய சேனை இறங்குவதாக, கர்த்தருடைய சேனை இறங்குவதாக. இத பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம், இந்த பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம். மந்திரவாதிகள் மனம் திரும்பத்தக்கதாக, இப்படிப்பட்ட அஞ்சனம் பார்க்கிறவள் குறி சொல்லுகிற மனம் திரும்பத்தக்கதாக, இந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டும் துரத்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். கிரியைகள் அழிந்தே போகட்டும். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும், கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும். இந்த கனனித்துறையின் ஆவிக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிற்கிறோம். ஆமே பொல்லாத கனனித்துறையின் ஆவியே அகன்று போ இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்குகிற இப்பிரபஞ்சத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். விசுவாசிகளுடைய வாழ்வில் சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு, தேவ சித்தத்தை அறியக்கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, மறதிகளையோ ஆவியின் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத தடைகளையோ உண்டு பண்ணுகிற கனனித்துறையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் புறப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே பிரசங்கம், பைபிள் ஸ்டடி கேட்டாலும் உள்ளே போகிறது இல்லை. பொல்லாத கனனித்துறையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனத்தை விட்டு விலகி போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிரியை வெளிப்படுவதாக, தேவ கிரியை வெளிப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் ஆவியே, அரசியலை குழப்புகிற வலு சர்ப்பத்தின் ஆவியே, ஆட்சியாளர்களை குழப்புகிற, திசை மாற்றுகிற, பொல்லாதவர்களாய் மாற்றுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. பொல்லாத தீமைகளை நினைக்கிற, பொய்யின் ஆவியை உண்டு பண்ணுகிற, எல்லாவித தந்திர செயல்களை நடப்பிக்கிற, எல்லா ஏமாற்று வித்தைகளை நடப்பிக்கிற, எல்லா வஞ்சகங்களை நடப்பித்து நீ அபிஷேகித்தவனை பலப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். உன்னுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம். இதோடு நீ போ, இயேசுவின் நாமத்தில் நீ அகன்று போ. உடைய கிரியைகள் அழிந்து போவதாக. இந்த தேசம் ஆமென் எழுந்து நிமிர்ந்து நிற்பதாக. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த தேசத்தில் மேன்மை உண்டாவதாக. இந்த தேசத்தில் நன்மைகள் பெருகுவதாக. சகல தீமைகளுக்கும் காரணமா இருக்கிற வலு சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போட்டு, கிரியைகள் அழிக்கப்பட்டே போகட்டும், அவன் துரத்தப்பட்டே போகட்டும். ஆமே நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவர் இன்னும் பலமாய் கிரியை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகாதுரா ஷதுரா துலபர பௌகபனமா உலபர பலபர பஷர பௌதர பௌதர பஷல பௌதர ஹதுர பௌஷந்தல ரிஃபலபர பௌதர பதுர பஷர பதுர. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தோடு அவருடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறோம். எல்லா வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், ஆமேன், ஆமேன், உலகத்தின் ஆவிகள், பாதாளத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வாசல்கள், எல்லாவித பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேவ ஜனத்தை தொடாதபடி, தேவ ஜனத்தினுடைய ஆவியோ ஆத்மாவையோ சரீரத்தையோ தொடாதபடி, வாழ்க்கையோ குடும்பத்தையோ பொருளாதாரத்தையோ தொழிலையோ வேலையோ தொடாதபடி, ஆமேன், ஆவிக்குரிய அனுபவங்களை தொடாதபடி, கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற அனுபவங்களை தொடாதபடி, ஆமேன், எங்களுக்கு ஒரு பெரிய தடைக்காப்பை நீர் வைத்து இந்த பொல்லாத ஆவி முற்றிலும் துரத்தி போடும்படி ஜெபிக்கிறோம். இவருடைய கிரியைகளை முற்றிலும் அழித்து போடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சபைகளில் பெரிய விடுதலை வருவதாக. ஆமே நாங்கள் வாழும் பகுதிகளில் பெரிய விடுதலை வருவதாக. எங்கள் தேசத்தில் மாபெரும் விடுதலை வருவதாக. இந்த தலைமுறையில் மனுக்குலத்துக்கே ஒரு மாபெரும் அற்புதங்கள் நடப்பதாக. ராஜா கர்த்தர் கிரியை செய்யும்.
உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில், உம்முடைய அதிகாரத்தில் இந்த ஜப விண்ணப்பங்களை நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் கிரியை செய்வது நாங்கள் அல்ல, நீர். உம்முடைய கிரியை பலமாய் வெளிப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். ஜெபிக்கிற பிள்ளைகள், பிசாசு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு பூரணமான தடை காப்பை வைத்து பாதுகாத்து நிறுத்தும். இன்னும் வல்லமை தாரும், இன்னும் அதிகாரத்தை தாரும். வலு சர்ப்பம் இவ்வளவும் செய்ய முடியும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் கிரியை செய்ய முடியும்? அந்த கிரியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் உங்க கிரியை நாங்கள் நாடி நிற்கிறோம்ப்பா. நீங்க செய்கிறது நன்மையான கிரியை, வலு சர்ப்பம் செய்கிறது தீமையான கிரியை. இந்த தீமைகளை அகற்றும்படி நீர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்தருளும், எங்கள் விண்ணப்பங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். அப்படியே இந்த பொல்லாத ஆவிகளை துரத்தி விடும், அவருடைய கிரியைகளை நீர் அழித்து விடும் என்று கெஞ்சுகிறோம். உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறவரே ஸ்தோத்திரம், பிசாசை துரத்துகிறவரே ஸ்தோத்திரம், பிசாசும் கிரியைகளை அழிக்கிறவரே ஸ்தோத்திரம், சாசுக்கு எதிராக நிற்கிற மக்களை ஆமென் பாதுகாத்து பலப்படுத்தி பயன்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். எங்கள் ஜபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜபிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கை தொடங்கி இந்த தேசம் தேசங்களில் எல்லாம் உமது கிரியைகளை வெளிப்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விதமான பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் துரத்தி போட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் கடந்து செல்லும் பொழுது வீடுகளிலும் வாழ்க்கையிலும் அந்த விடுதலை அனுபவிக்க போகிறோம், ஜெயத்தை அனுபவிக்க போகிறோம். அந்த விசுவாசத்தோடு புறப்படுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். நாளை பரிசுத்த ஆராதனையில் வல்லமையாய் கிரியை செய்யும். நாளைக்குள்ள ஒவ்வொரு ஊழிய பகுதிகளில் வல்லமையாய் கிரியை செய்யும். இன்றைக்கு நடைபெறுகிற ஒவ்வொரு ஜப பகுதிகளிலே கர்த்தருடைய கிரியை இன்னும் பலமாய் வெளிப்பட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும், சகல துதியும், கனமும், மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.